செய்திகள் ஈராக் நாட்டின் தலைநகர் பாக்தாத்தில் அடுத்தடுத்து நான்கு இடங்களில் கார் குண்டுகள் வெடித்ததில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் எழுபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஈராக் நாட்டில் அரசுக்கு எதிராக கடந்த ஒரு வருடமாக கலவரத்தில் ஈடுபட்டு வரும் சன்னி தீவிரவாதிகள் மற்றொரு பிரிவினரான ஷியா முஸ்லீம்கள் வகிக்கும் பகுதியை குறிவைத்து தாக்கி வருகின்றனர் நேற்று ஒரே நாளில் நான்கு இடங்களில் தீவிரவாதிகளின் தற்கொலை படையினர் கார்குண்டுகளை வெடித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் முதலில் ஈரான் நாட்டின் தலைநகரான பாக்தாத் நகரை சேர்ந்த சதர் என்ற பகுதியில் நடந்துள்ளது அங்கு சாலையோரம் வேலைக்கு செல்வதற்காக கூட்டமாக தொழிலாளர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் தற்கொலை படையை சேர்ந்த தீவிரவாதிகள் கார்குண்டுகளை வெடிக்கச் செய்தனர் இதில் எட்டு பேர் உடல் சிதறி பலியானார்கள் இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் நடந்த மற்றொரு குண்டுவெடிப்பில் இரண்டு பேர் பலியானார்கள் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் இதேபோல பாக்தாத் நகரின் வடமேற்கு பகுதியில் பள்ளிக்கூடம் அருகிலும் மார்க்கெட் அருகேயும் தனித்தனியே நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் மூன்று பேர் பலியானார்கள் இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் சுவிஸ் நாட்டு வீரர் ரோஜர் பெடரர் அபாரமாக விளையாடி அர்ஜென்டினாவின் ஜிவான் மார்டினை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் காலிறுதி போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சுவிஸ் நாட்டின் ரோஜர் பெடரர் அர்ஜென்டினா நாட்டின் ஜிவான் மார்டின் டெல் பெட்ரோ ஆகிய இருவரும் மோதினார்கள் இதில் ரோஜர் பெடரர் ஆறுக்கு நான்கு ஆறுக்கு மூன்று ஆறுக்கு இரண்டு என்ற நேர்செட்டில் அர்ஜென்டினா வீரரை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார் அரையிறுதி போட்டியில் ரஃபேல் நடால் தாமஸ் பெட்ரிட் ஆகியோர் மோத உள்ளனர் இந்த இருவரில் வெற்றி பெறும் வீரருடன் ரோஜர் பெடரர் மோதுவார் விருதுநகரில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான நீச்சல் போட்டி நடைபெற்றது விருதுநகரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஃப்ரீ ஸ்டைல் பட்டர்ஃபிளை பேக் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் மொத்தம் முப்பத்தி நான்கு போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டியில் சென்னை திருச்சி கோவை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் பள்ளிக்கான ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தூத்துக்குடி விசாகா பள்ளியும் கல்லூரிகளுக்கான சாம்பியன் பட்டத்தை சென்னை விவேகானந்தா கல்லூரியும் பெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சுழற்கோப்பைகளும் வழங்கப்பட்டன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை ஏழு மணிக்கு வணக்கம்